ஹலோ, உங்களுடன் என் நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பெருந்துறை ஈரோடு. புதிய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஹலோ உங்களோட நிகழ்ச்சியில தொழிற்படிப்புகள் தொடர்பா தான் நம்ம பேச போறோம். பொதுவாகவே ஆடிட்டிங் அந்த மாதிரி சொன்னோம்னா என்னென்ன படிப்புகள் இருக்கு, அதை எப்படி படிக்கணும், எங்க படிக்கலாம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதிலளிக்கும் விதமா தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி அமையப்போது. நம்மளுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லும் விதமா யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜினுடைய மக்கள் தொடர்பு அதிகாரி திரு சங்கர் அவர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? டுவெல்த் எக்ஸாம் எல்லாம் நெருங்கிக்கிட்டே வருது, அந்த சமயத்துல இந்த டாபிக் மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அவங்க தொடர்பு கொண்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நம்ம கிட்ட கேட்பாங்க, அதற்கான எண்களையும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். நேர்களை திரையில வரக்கூடிய எங்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் ஆடிட்டிங் அந்த தொழிற்படிப்புகள் தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்கலாம். அதற்கான எண்கள் இப்போது 9444-9010-11 மற்றும் 9444-9010-21 அல்லது 8124-44-6611 அல்லது 8124-44-6622 அல்லது 044-25-39701 அல்லது 00-9144-25-39701 ஆகிய எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்விகளை நீங்க பதிவு செய்யலாம். அது மட்டும் இல்லாம நிகழ்ச்சி போயிட்டே இருக்கப்போ நம்ம ஸ்க்ராலிங்லயும் அந்த நம்பர் போகும், அந்த எங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு இருக்கும் சந்தேகங்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்கலாம். சார், ஃபர்ஸ்ட் வந்து நேயர்கள் வந்து கேட்கறதுக்கு முன்னாடி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். டுவெல்த் எக்ஸாமினேஷன் எல்லாமே வருது, மாணவர்களுக்கு எந்த இது எடுக்கணும், என்ன டிகிரி பண்ணணும், நிறைய சந்தேகத்துல இருப்பாங்க. நம்ம சொல்லியிருக்கோம் தொழிற்படிப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எந்தெந்த படிப்புகள்லாம் நம்ம தொழிற்படிப்புகள் அப்படின்னு நம்ம சொல்றோம்? நிறைய இருக்குது. நம்ம பெரும்பாலும் தமிழகத்தை பொறுத்தவரை எம்பிபிஎஸ் ரொம்ப பெருசா நினைப்பாங்க, என்ஜினியரிங் பக்கம் போவாங்க. ஆனா சார்ட் அக்கௌண்டன்சி, சிஎம்ஏங்கிற காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி, கம்பெனி செக்ரட்டரி, இந்த மாதிரியான வணிகவியல் துறை சார்ந்த ஆடிட்டிங் படிப்புகள், தொழில் படிப்புகள் இருக்கு. இது உலகளாவிய அங்கீகாரம் பெற்றது, எக்கச்சக்கமான ஊதியத்தையும் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்கக்கூடியதுங்கிறது நிறைய தமிழக பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் தெரியல. இன்னும் இதை பத்தி தவறான புரிதல்களும் இருக்கு. சிஏனாவே அது கஷ்டம், அது வந்து முடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு பேப்பர் கையிலானா எல்லாத்தையும் எழுதணும், இந்த மாதிரி நிறைய கட்டுக்கதைகள்லாம் இந்த கோர்சஸ் பத்தி, தொழில் படிப்புகளை பத்தி பரவி கிடக்கு பல வருஷங்களா. இதனுடைய உண்மை தன்மை என்ன, இதை பத்திய அடிப்படை உண்மைகள் என்ன, இந்த படிப்புகள் எப்படி படிக்கலாம், யாரெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கறதுக்காக நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில துடுப்பதிங்கிற இடத்துல ஒரு 2.5 ஏக்கர் பரப்பளவுல இயற்கையான சூழல்ல அருமையா வந்து கடந்த 14 வருஷமா வெற்றிகரமா இயங்கிக்கிட்டு இருக்கு. கிராமப்புற மாணவர்கள், தமிழ் மீடியம் படிச்சு வரக்கூடிய மாணவர்கள், இப்படி தமிழகத்தினுடைய பல மாவட்டங்கள்ல எல்லா மூலையிலிருந்தும் எங்ககிட்ட மாணவர்கள் மாணவிகள் வந்து தங்கியிருந்தும் படிக்கிறாங்க, டேஸ்கலாகவும் படிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான விடுதி வசதிகள் இருக்கு, பாய்ஸ் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ஸ் இருக்கு, வெஜ் நான்வெஜ் ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எல்லா இடத்துலையும் ஆர்ஓ வாட்டர், டேஸ்காலருக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி அவங்களுக்கு பாதுகாப்பு அம்சங்களோட, மருத்துவ வசதிகளோட எல்லா அம்சங்களும் தேவையா ஒரு ரெசிடென்ஷியல் காலேஜ் டைப்ல ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜா தமிழகத்துல நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் கடந்த 14 வருஷமா செயல்பட்டு இருக்கு. ஓகே, கடந்த 14 வருடங்களா இது தொடர்பான ஒரு கல்வியை வந்து நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அதே சமயம் நீங்க சொன்னீங்க வணிகவியல் தொடர்பான தொழிற்கல்விகள் அப்படின்னு. வணிகவியல் அப்படின்னு வர்றப்பவே மாணவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், நான் வந்து பயோமேத்ஸ் எடுத்திருக்கேன், இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன், என்னால வந்து இந்த சிஏசிஎம் எல்லாம் படிக்க முடியுமா, சோ அதற்கு என்ன வழிமுறை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதே சமயத்துல என்எம்சி ல அதற்கு எப்படி மாணவர்களுக்கு நீங்க அவங்களுடைய அந்த பயிற்றுவித்தல் எப்படி இருக்கு? நல்ல கேள்வி. இப்போ அதிகமா பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப்ங்கிற அக்கவுண்ட்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் படிச்சவங்களை விட இப்போ லேட்டஸ்டா கடந்த 4-5 வருஷங்களா பயோமேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச மாணவ மாணவிகள் அதிகமா வர்றாங்க. காரணம், இது எந்த குரூப் மாணவ மாணவிகளும் யார் வேணாலும் படிக்கலாம், எந்த பிரிவை சேர்ந்தவங்களும் படிக்கலாம், அது தமிழ் மீடியமா இருக்கலாம், இங்கிலீஷ் மீடியமா இருக்கலாம், மெட்ரிக் சிலபஸ், ஸ்டேட் சிலபஸ் அல்லது சிபிஎஸ்இ சிலபஸ், யார் வேணாலும் படிக்கலாம். இது
வணிகவியல் துறை படிப்புகள் தான் இது. ஆனா இதுல இருக்கிற சுதந்திரம் எந்த பிரிவை சார்ந்தவங்களும் படிக்கலாம். டிகிரி முடிச்சு பிஎஸ்சி பிஏ பிடெக் முடிச்சிட்டோம் இந்த படிப்புகளை படிக்கலாம். இதுவே இந்த பிரிவை முடிச்சுட்டு இவங்க வந்து ஒரு இன்ஜினியர் ஆக முடியாது, டாக்டர் ஆக முடியாது. ஆனா அந்த லைனுக்கு போனவங்க அந்த துறைகளில் அவங்க வாய்ப்புகள் கம்மியா இருக்கு, செலவு அதிகம் நினைச்சாங்கன்னா, போட்டிகள் அதிகமா இருக்கும் நினைக்கிறவங்க இப்ப சிஏ எடுத்துடுறாங்க, சிஎம்ஏ எடுத்துடுறாங்க. சோ அதனால இது யார் வேணாலும் படிக்கலாம். இது யாவது ஒரு அதாவது பிரிவுகள் குரூப்புங்கிறது இதுல ஒரு தடை இல்லை. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் பயோமேத்ஸா இருக்கட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கட்டும் எந்த சிலபஸ் எங்க இருந்து வந்தாலும் அவங்களுக்கு அடிப்படை அவங்களுக்கான பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் பிசினஸ் மேத்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான கார்பரேட் லா இப்படி எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து ஒரு 4 மாசம் அவங்களுக்கு கட்டாயமா போதிக்கிறோம் நாங்க. உங்களுக்கு புரியுற வகையில எல்லாத்தையும் பேசிக் புரிய வச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்கள சிஏ சிஎம்ஏ சிஎஸ் படிப்புக்குள்ள கொண்டு போறோம். அதனால எங்ககிட்ட வரக்கூடிய மாணவர்கள் எந்த குரூப் மாணவ மாணவிகளா இருந்தாலும் ஈஸியா அவங்க பிக்அப் பண்ணி படிக்கிறாங்க. நீங்க முதல்ல சொன்ன மாதிரி நிறைய பேர் எம்பிபிஎஸ் போறாங்க, இன்ஜினியரிங் போறாங்க, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் இருக்கும். இந்த அளவு நீங்க மார்க் வச்சிருந்தாதான் அந்த காலேஜ் நீங்க எந்த காலேஜ் சேரணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுல போய் சேர முடியும். பிளஸ் உங்களுக்கு ஸ்பான்சர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ சிஏ சிஎம்ஏ அப்படின்னு வரப்போ நீங்க சொல்லிட்டீங்க எல்லா குரூப் சேர்ந்தவங்களும் இதுல வரலாம், அதுதான் இதற்கான அட்வான்டேஜ் அப்படின்னு. பட் அந்த ஏதாவது அந்த லிமிடேஷன் இருக்கா, மார்க் இருக்கு இல்ல அந்த மாதிரி எதுவுமே இல்ல. பிளஸ் டூ பாஸ் பண்ணக்கூடிய குறைந்தபட்ச கல்வி தகுதி பிளஸ் டூ பாஸ் ஆஃப் எனி குரூப். பிளஸ் டூ பாஸ் பண்ணி இருந்த தேர்ச்சி பெற்று இருந்தால் போதும், யார் வேணாலும் ஃபவுண்டேஷன் லெவல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல பட்டப்படிப்பு டிகிரி முடிச்சவங்க இன்டர்மீடியட் லெவல்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம். நிறைய பேருக்கு இப்பதான் விழிப்புணர்வு பள்ளி அளவுல நிறைய கொடுத்துட்டு இருக்கோம், நாங்களும் நிறைய தெரிஞ்சிட்டு இருக்குது. பிளஸ் டூ முடிச்ச உடனே இதுக்கு போகலாம்னு இன்னும் நிறைய பேர் வந்து இதுக்கு கட்டாயமா டிகிரி இருந்தாதான் படிக்க முடியும் சிஏ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறியாச்சு, இது ரொம்ப காலமாயிருச்சு. சோ இப்போ பிளஸ் டூ பாஸ் இருந்தா போதும், அவங்க யார் வேணாலும் சிஏ சிஎம்ஏ சிஎஸ்ல அடிப்படை நிலை ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஃபவுண்டேஷன் அதுல வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். காலர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், ஹலோ, உங்களுடன். ஹலோ, வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க தேனி மாவட்டம் மேடம். சொல்லுங்கம்மா. போடி ராசிங்க வரோம் சார். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? அம்மா டிவி வால்யூம் குறைச்சு வச்சுட்டு போன்ல பேசுறீங்க, அப்பதான் சார் சொல்றது உங்களுக்கு கேக்கும். பிகாம் சிஏ வேற, இந்த சிஏ வேற. பிகாம் சிஏங்கிறது பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அது அந்த சிஏ வேற, இது வேற. அது வந்து அகாடமிக் கோர்ஸ் யூனிவர்சிட்டி கொடுக்கறது பிகாம் சிஏங்கிறது. நம்மளுடைய நாங்க இப்ப பேசக்கூடிய இப்ப இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்டிருக்கிற சிஏங்கிறது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சிங்கிற பட்டய கணக்காளர் அல்லது தணிக்கையாளர், பட்டய கணக்காளர் அல்லது தணிக்கையாளர் அப்படிங்கிற தொழில் படிப்பு ப்ரொபஷனல் கோர்ஸ் இது. ஆமா, இது வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரொபஷனல் கோர்ஸ். உங்க பொண்ணு படிக்கிற பிகாம் வந்து நார்மலா ஜெனரல் பிகாம் மாதிரி, பிகாம் ப்ரொபஷனல் அக்கவுண்டிங், பிகாம் பைனான்சியல் அக்கவுண்டிங், பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் மாதிரி, அது ஒரு பிரிவு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அவ்வளவுதான். அந்த சிஏ வேற, இந்த சிஏ வேற. உங்க பொண்ணு பிகாம் பிகாம் முடிச்ச பிறகு அவங்க குறைஞ்சபட்சம் 55% அக்ரிகேட் சப்ஜெக்ட்ல எடுத்திருந்தாங்கன்னா அவங்க நேரடியா சிஏ ல இன்டர்மீடியட் லெவல்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதனால அந்த மாதிரிதான் அவங்க ஃபாலோ பண்ண முடியும். அதாவது அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் 4 பேப்பர் தேவையில்லை, அவங்க நேரடியா இன்டர்மீடியட்ல டைரக்டா ஜாயின் பண்ணலாம். ஆனா 55% அக்ரிகேட் இருக்கணும், லாங்குவேஜ் இல்லாம. நன்றி. நம்ம பேசிட்டு இருந்தோம், நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி மார்க் லிமிடேஷன் எதுவுமே இல்லைன்னு. இப்ப அந்த காலர் பேசுறப்ப கூட கேட்டாங்க, நீங்க வந்து இன்டர்மீடியட் இல்லாம அடுத்த லெவல்ல நீங்க படிக்கலாம் அப்படின்னா, பொதுவா பிளஸ் டூ முடிச்சு வரவங்க எவ்வளவு நாள்ல இந்த கோர்ஸ் முடிக்க முடியும், அதே மாதிரி ஒரு டிகிரி முடிச்சு வரவங்க எவ்வளவு நாள்ல இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும்? அதாவது சிஏ சிஎம்ஏ சிஎஸ் இன்ஸ்டியூட் படி பாத்தீங்கன்னா அந்த ஸ்டடி பீரியட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபவுண்டேஷன்ங்கிறது வந்து 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் இன்ஸ்டியூட் படி 4 மாசம் தான், சிஏ சிஎம்ஏ எல்லாம் 4 மாசம் தான். குறைஞ்சபட்சம் நம்ம மாணவர்களுக்கு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் அவங்களுடைய அந்த கெப்பாசிட்டி கேலிபரை பொறுத்து தேவைப்படும். இப்ப நாங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் 4 மாசம் ஃபர்ஸ்ட் பேசிக் அவங்களுக்கு கொடுக்கறதுனால, அப்புறமா நாங்க ஒரு 8 மாசம் அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் கொடுக்கறோம். சோ 1 இயர் அப்படிங்கிற பீரியட்ல நாங்க வந்து ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டு இருக்கோம்.
சிஎம்ஏக்கும் அதே மாதிரி நாங்க வந்து பவுண்டேஷன் நாலு பேப்பர் தான் இல்ல, அதுல வந்து அவங்களுக்கு பிகாம் இக்னோன்னு சொல்லி இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டியில நாலு பேப்பர் பிகாமுக்கு அவங்க எழுதினா போதும், எப்ப அவங்க என்டர் பாஸ் பண்றாங்களோ அப்ப அவங்களுக்கு பிகாம் டிகிரி கிடைச்சிடும். சோ அந்த நாலு பேப்பர் பிகாமுக்கு பிளஸ் சிஎம்ஏ பவுண்டேஷன் நாலு பேப்பர், இந்த எட்டு பேப்பருக்கு ஒரு வருஷம் பீரியட்ல நாங்க கோச்சிங் கொடுக்கறோம் எங்களுடைய கல்லூரியில நாங்க பயிற்று வைக்கிறோம். இதுக்கு பிறகு அவங்க இன்டர்மீடியட் போவாங்க, அது ஒரு வருஷம். சோ பவுண்டேஷன் ஒரு வருஷம்னு வச்சுக்கலாம், இன்டர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னா, அதுக்கு பிறகு இந்த கோர்சஸ்ல வந்து அவங்க போக வேண்டியது ட்ரைனிங், நேரடியான ஆர்டிகல்ஷிப் அல்லது இன்டர்ன்ஷிப் அல்லது பிராக்டிக்கல் ட்ரைனிங் அல்லது மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க, மொத்தத்துல நேரடி களப்பயிற்சி, அதுல மூணு வருஷம் அவங்க பண்ணணும். சிஎஸ்சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் 36 மாசம் மூணு வருஷம் கட்டாயமா பண்ணணும். இந்த இன்டர் முடிச்ச பிறகு அவங்க எப்போ ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்களோ அதோட சேர்ந்து அவங்க ஃபைனல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அதனுடைய கரிக்குலம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ பிளஸ் டூ மாணவர்களுக்கு ஃபவுண்டேஷன் ஒரு வருஷம், இன்டர் ஒரு வருஷம், ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் வித் ஃபைனல் அப்படின்னு மூணு வருஷம்னா 5 இயர்ஸ், 4.5 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துல ஒரு பிளஸ் டூ மாணவர் சிஏவை பாஸ் பண்ணிட முடியும். சிஎம்ஏ அப்படின்னா ட்ரைனிங் 36 மாசமா இருந்தா கூட அதுல வந்து 15 மாசம் மாண்டேட்டரி ட்ரைனிங் பீரியட் கட்டாயமா பண்ணி ஆகணும், 15 மாசம். அதுக்கு பிறகு அவங்க நேரடியா ஃபைனல் போயிடலாம், அதுக்கு பிறகு அவங்க ட்ரைனிங்கும் பண்ணலாம் அல்லது ஜாபுக்கும் போகலாம். ஜாப்ல போய் அவங்க மீதி இருக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க ட்ரைனிங்கை கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இன்ஸ்டியூட்ல. ஸோ சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வருஷம் குறையும், 4 இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணலாம். பிளஸ் டூ மாணவர் 4 இயர்ஸ்ல சிஎம்ஏ கம்ப்ளீட் பண்ணலாம், 4.5 to 5 இயர்ஸ்ல சிஏ கம்ப்ளீட் பண்ணலாம். தொடர்ந்து பேசலாம், ஏன்னா நம்ம பேசுறப்பே நிறைய பேருக்கு காலேஜ்ல வந்து நாங்க எப்படி சேரணும், உங்களை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்ற கேள்வி வரும். அதற்காக வந்து நம்மளுடைய அட்ரஸ் அண்ட் போன் நம்பர் சொல்லிடலாம். சோ திரையில வரக்கூடிய உங்களுடைய அந்த அட்ரஸ்க்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அமைந்திருக்கிறது. தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9788559599 மற்றும் 9095808804. மற்றொரு முறை சொல்றேன், 9788559599 மற்றும் 9095808804 ஆகிய தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம www.nmcauditingcollege.com என்ற இணையதள முகவரியில் போயும் நீங்க காலேஜ் தொடர்பான நிறைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப நம்ம பேசிட்டே இருக்கிறோம், என்ன மாதிரி இருக்கு, எவ்வளவு வருஷம் வந்தா படிக்க வேண்டியது அப்படின்னு. நீங்க ஃபர்ஸ்டே சொல்லுங்க, சிபிஎஸ்இ இருக்கட்டும் இல்ல ஸ்டேட் போர்டு எல்லாருமே வந்து இதுல படிக்கலாம் அப்படின்னு. பொதுவா தமிழ் வழி கல்வி கற்ற மாணவர்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், காலேஜ்ல பொண்ணு எப்படி ஃபேஸ் பண்ண போறோம். அதுலயும் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆடிட்டர்ஸ் அது தொடர்பான படிப்பு அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம், ஒரு மித்து இருக்கு அப்படின்றத. அந்த மாணவர்கள் வந்து உங்க காலேஜ்ல வந்து அதை எப்படி அவங்களை நீங்க கொண்டு போறீங்க? எல்லா மாணவர்களுக்குமே நாங்க முழு நேர பயிற்றுவிப்புங்கிறது எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. காலையில 9 மணியிலிருந்து மாலை 4:30 வரைக்கும் அவங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அதுல வந்து 6 மணி நேரம் 6 hours ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு வகுப்பு ஒரு பாடங்களுக்கு. ஸோ 6 professors தனித்தனியா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் எடுப்பாங்க. இது இல்லாம ஹாஸ்டல்ல அவங்களுக்கு வந்து 4 மணி நேரம் கட்டாயமா வந்து மாலை மற்றும் இரவு நேர படிப்பு இருக்கு, மாண்டேட்டரி ஸ்டடி அவர்ஸ் இருக்கு, செல்ஃப் ஸ்டடி இருக்கு. அங்கேயும் வந்து ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் அவங்களுக்கு கைட் பண்றாங்க. ஸோ அங்கே ஒரு ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் ஒரு 4 to 5 ஸ்டடி சூப்பர்வைசர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க சந்தேகங்களை போகிறாங்க. டெய்லி ஹோம்ஒர்க் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும், மந்த்லி எக்ஸாம்ஸ் இருக்கும், ஃபுல் ரிவிஷன்ஸ், ஃபுல் மாடல்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். அது போக இறுதி தேர்வுகளுக்கு, அது ஃபவுண்டேஷனோ இன்டரோ, இறுதி தேர்வு எப்போ வருதோ அதற்கு 2.5 மாசம் முன்னாடியே எங்க இதுல வந்து கம்ப்ளீட்டா போர்ஷன்ஸ் முடிச்சு கம்ப்ளீட் ரிவிஷன்ஸ் போயிட்டு இருக்கும், ஃபுல் மாடல் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரியான பயிற்சிகள் அவங்களுக்கு எழுத்து ரீதியான அந்த ரிட்டன் பிராக்டிஸ்ங்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். இதுல வந்து குவாலிஃபைடு செமி குவாலிஃபைடு ப்ரொஃபசர்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் தனித்தனியா ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையில மாணவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் டைரக்டா டெஸ்க் டு டெஸ்க் அவங்களுடைய சந்தேகத்தை கிளியர் பண்ணுவாங்க. தமிழக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு அவங்களுடைய வெர்னாக்குலர் லாங்குவேஜ்ல அவங்க தாய்மொழியில தமிழ்லயே வந்து ப்ரொஃபசர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆங்கிலத்துல ஆங்கிலம் அல்லது ஹிந்தியில தான் இந்த தேர்வுகள் எழுத முடியும். ஸோ அதனால நம்ம தமிழக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி அவ்வளவா தெரியாது, ஸோ இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ்ல வந்து அவங்களுக்கு எப்படி தேர்வுகள்ல அதிகமான மதிப்பெண்கள் பெற முடியுங்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கோ அதற்கான எல்லா விதமான பயிற்சிகளும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தமிழக மாணவர்கள் அதுவும் தமிழ் மீடியம் படிச்சவங்கல நிறைய பேர் எங்ககிட்ட டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்றாங்க. இன்டர்ல எல்லாம் ரெண்டு குரூப்பையும் ஒரே டைம்ல எழுதி பாஸ் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க.
மீடியம் அப்படிங்கறது இதுல ஒரு விஷயம் இல்ல. தமிழ் மீடியம் படிச்சிருந்தா, தாய்மொழியில படிச்சிருந்தா சப்ஜெக்ட் நாலேஜ் புரிஞ்சு நல்லாவே படிச்சிருப்பாங்க. அதை அவங்க ஜஸ்ட் இங்கிலீஷ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ற வேலை தான் அவங்க இந்த ப்ரொபஷனல் கோர்சஸ்க்குள்ள வர்றாங்க. இந்த ப்ரொபஷனல் லெவல் இங்கிலீஷ் என்னவோ, கம்யூனிகேஷன் ஸ்கில் என்னவோ, அதுக்கும் நாங்க வந்து தனியா வந்து டேலி ERP 9 மாதிரி லேட்டஸ்ட் வெர்சன், MS ஆபீஸ், எக்ஸல் ஷீட்ல ஒர்க் பண்றதுக்கு, பிளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இங்கிலீஷ்ல, அது எல்லாத்துக்கும் தனித்தனியான பயிற்சிகள் எல்லா மாணவர்களுக்குமே கொடுக்கறோம். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடட் கோர்சஸ் மாதிரி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே இது கூட வந்துடும். சோ அந்த மாதிரி ஒரு தமிழக மாணவர் தமிழ் மீடியம் படிச்சவருக்கு ஒரு மொழி வந்து ஒரு பேரிகேடா இருக்கு, அதை இங்க ஈஸியா பாஸ் பண்ணலாம் அவங்க ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு. சோ நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து டிஸ்டிங்ஷன்லயே பாஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த கோச்சிங் எந்த அளவுல இருக்கும் அப்படின்றது புரிஞ்சு. போன வருஷம் CA ஃபவுண்டேஷன்ல ரெண்டு மாணவிகள், அவங்க CA ஃபவுண்டேஷன்ல ஆல் இண்டியா 31st ரேங்க் ஒரு பொண்ணு, ஆல் இண்டியா 42nd ரேங்க் ஒரு பொண்ணு வாங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி ஆல் இண்டியா ரேங்க் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. CSல ஏற்கனவே வாங்கியிருக்காங்க மாணவிகள். இந்த 14 வருடங்கள் வந்து நீங்க இந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா, அதுல அந்த தேர்ச்சி விகிதம் அப்படின்றது எப்படி இருக்கு? தேர்ச்சி விகிதங்களை பொறுத்தவரை CPT இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்ப ஃபவுண்டேஷன் வந்து இருக்குது CA பொறுத்தவரை. இதுல நாங்க குறைஞ்சபட்சம் ஒரு 70-80% வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இன்டர் பொறுத்த வரைக்கும் CAல வந்து 35-40%, CMAல வந்து 45-50% ஸ்டூடெண்ட்ஸ் எங்க கிட்ட கிளியர் பண்றாங்க. சோ இது எங்களுடைய தேர்ச்சி விகிதம். கேட்னு சொல்லி சர்டிபிகேட் இன் அக்கவுண்டிங் டெக்னீஷியன் இருக்கு, அதுல வந்து 10% ரிசல்ட் எப்பயுமே உண்டு. CMA ஃபவுண்டேஷன்லயும் 10% ரிசல்ட் இருக்குது. நாங்க அது கொடுத்துட்டு இருக்கோம், எவ்ரி இயர் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால பெற்றோர்கள் வந்து மாணவர்களை சேர்த்து விட்டா மட்டும் போதும், அவங்களுடைய தேர்ச்சி வந்து எவ்வளவு இதா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த 6 மணி நேரம் கல்லூரியிலையும், 4 மணி நேரம் அவங்களுக்கு ஹாஸ்டல்லையும், அவங்க படிக்கிற அந்த 10 மணி நேரம், இது தொழில் படிப்புகள் அப்படிங்கறதுனால, அதுவும் வந்து இது ஒரு இன்டர்நேஷனல் சிலபஸ், இது ஆக்சுவலி இன்டர்நேஷனல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு, இன்டர்நேஷனல் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு படி உருவாக்கப்பட்ட, உலகம் முழுமைக்கும் செல்லுபடியாகக்கூடிய தொழில் படிப்புகள். சோ அந்த தரத்திலான உலகத்தரம் வாய்ந்த படிப்புகள் இது, கல்வி இது. அதற்கு என்ன தேவையோ, உழைப்பு என்ன தேவையோ, அதற்கான வழிகாட்டுதல் என்னவோ, அதையெல்லாம் நாங்க வந்து கம்ப்ளீட்டா மாணவர்களுக்கு அதை வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிக் கொடுக்குறோம். நாங்க சொல்றத அவங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாங்கன்னா போதும், ஈஸியா பாஸ் பண்ணலாம் அவங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து வந்து பேசிட்டே இருக்கோம் CA CMA CS. ஏன்னா நிகழ்ச்சி புதுசா பாக்குறவங்களுக்கு தோணும் இது என்ன CA CMA CMS. சோ இதுல வந்து ஏதாவது டிஃபரன்சியேஷன் இருக்கா, இல்ல வந்து எல்லாமே ஒரே படிப்பா, இல்ல எல்லாரும் யார் யார் தான் எதை எதை தான் படிக்கிறது, CA-னா என்ன, CMA-னா என்ன, CS-னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஒவ்வொன்றும் நல்ல கேள்வி. சார்ட் அக்கவுண்டன்சி, பட்டய கணக்காளர் அல்லது தணிக்கையாளர், ஆடிட்டர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இவங்களுக்கு பட்டய கணக்காளருங்கிறதா சரியான தமிழ்ல அவங்களுக்கானது. இது வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம்னு சொல்லி மத்திய அரசாங்கத்துல பெருவணிக விவகாரத்துறை அமைச்சகம் சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் கீழே இருக்கக்கூடிய தன்னாட்சி பெற்ற நிறுவனம். அதே மாதிரி CMA-க்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, நம்மளுடைய கார்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் கீழே வரக்கூடியது. கம்பெனி செக்ரட்டரிங்கிறது நிறுவன செயலருங்கிற சட்டப்படிப்பு, கார்பரேட் லாயர் அவங்க, கம்ப்ளைன்ஸ் ஆபீசர்னு சொல்லுவாங்க அவங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் ஆஃபீஸ் கீழே. இந்த மூணு படிப்புகளுமே நடத்துறவங்க நம்மளுடைய மத்திய அரசாங்கம், நடுவண் அரசு. அதுல இப்ப CBSE இருக்கு, NCERT-னா அவங்க எல்லாம் வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் கீழே வரும். பட் இந்த படிப்புகள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் சொல்லக்கூடிய பெருவணிக விவகாரத்துறை அமைச்சகத்துக்கு கீழே இயங்கக்கூடியது. இவங்க தான் நடத்துறாங்க இந்த பாடத்திட்டங்கள், தேர்வுகள் நடத்துறது, சர்டிபிகேஷன் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து இந்த மூன்று நிறுவனங்கள் அந்தந்த படிப்புகளுக்கு கொடுக்குறாங்க. இதுல CA அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பட்டய கணக்காளர் அப்படின்னா, இவங்க வந்து அக்கவுண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸேஷன் சொல்லக்கூடிய கணக்கு பதிவியல், நிறுவனங்களுடைய கணக்கு வழக்குகளை வந்து முறைப்படி வந்து அதை எப்படி பண்ணணும் அதை அந்த நிறுவனத்துக்கு சொல்லி கொடுக்கறவங்க. பிளஸ் ஆடிட்டிங், தணிக்கை பண்றது, அது இல்லாம வரி சம்பந்தப்பட்டது, அதுல டைரக்ட் டாக்ஸ், நேரடி வரி இருக்குது, இப்ப GST மறைமுக வரிகள், இதெல்லாம் ரிட்டர்ன்ஸ் எப்படி எப்பப்போ எந்தெந்த நேரத்தில் பண்ணணும், எவ்வளவு பண்ணணும், இது எல்லாமே வந்து சட்டப்படி என்ன மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கோ அதற்கு உகந்த அந்தந்த காலகட்டத்தில் உள்ள சட்டப்படி இவங்க வந்து அவங்களுடைய கிளையன்ட்ஸுக்கு, அவங்களுடைய நிறுவனங்களுக்கு, அரசாங்கமோ தனியாரோ, அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து தொழில் ரீதியான சர்வீஸ் கொடுக்குறவங்க. ஆமா, இதுல ஆடிட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபினான்ஸ் டொமைன்ல வந்து ஆல்ரவுண்டர்ங்கிறது சார்ட் அக்கவுண்டன்ஸ். அவங்க டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ், GST எல்லாமே அவங்க பண்ணுவாங்க, டீல் பண்ணுவாங்க. பிளஸ் ஸ்டாச்சுவேட்டரி ஆடிட்னு சொல்லுவாங்க, நிதி சார்ந்த எல்லா விதமான தணிக்கைகளும் அவங்க தான் பண்ணுவாங்க. அது போக CMA அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு பொருளை உற்பத்தி பண்றது, குறைஞ்ச விலையில உற்பத்தி பண்ணி தரமான பொருளை கொடுக்கறது, அதனுடைய அடக்க செலவை குறைக்கிறது, மார்க்கெட் சர்வே பண்றது, இந்த மாதிரி
காஸ்ட் ரிலேட்டடா விலை சார்ந்த அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு நிறுவனத்துல ஒரு பொருள் இன்னைக்கு உலகளாவிய போட்டிகள் இருக்கு. இன்னைக்கு குளோபலைசேஷன்ங்கிறது எப்பயோ வந்தாச்சு இந்தியால. ஒரு பொருளுக்கு ஒரு பேஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்கா பேஸ்ட் வந்து அருப்பு கோட்டையில போய் வித்துக்கிட்டு இருக்காங்க, அந்தமான வித்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேஸ்ட் வந்து அமெரிக்கா போகணுமா இல்லைங்களா? அது அந்த மாதிரியான வந்து விலையை குறைச்சி நல்ல தரமான பொருட்களை வந்து கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னா அந்த சூத்திரம் தெரிஞ்சவங்க சிஎம்ஏஸ். இவங்க இன்டர்னல் ஆடிட், காஸ்ட் ஆடிட், இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இது போக அவங்களுக்கு கஸ்டம்ஸ்ல இன்னும் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட்ஸ்ல அவங்களுக்கு வந்து நிறைய சர்டிபிகேஷன்ஸ், வேல்யூஷன் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. கம்பெனி செக்ரட்டரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இவங்க கார்பரேட் லாயர். இவங்க அதாவது கார்பரேட்ஸ்ல தொழில் நிறுவனங்கள்ல ஏற்படக்கூடிய எல்லா விதமான சட்ட பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாத்தையுமே வந்து முறைப்படி சட்ட ரீதியா வந்து அந்த நிறுவனத்துக்கு ஆலோசனை கொடுக்கறதோ அதுக்கான கோர்ட்ல போய் வாதாடுறது எல்லாம் இவங்க பண்ணுவாங்க. அது மாதிரி பங்கு சந்தைகள்ல இருந்து பொதுமக்கள் கிட்ட இருந்து பங்குகள் திரட்டுறது விஷயமா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் அந்த நிறுவனத்துல பண்றது, கார்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னு சுருக்கமா சொல்லலாம். ஒரு அமெரிக்கால ஒரு ஸ்டேட்டுக்கு கவர்னர் எப்படி இருக்காரோ அது மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு கம்பெனி செக்ரட்டரி. இதுக்கு முன்னாடி 5 கோடி அல்லது அதுக்கு மேற்பட்ட முதலீடு, பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல்னு சொல்லுவாங்க, அது இருந்தா தேவைப்பட்டது. இப்ப வந்து ஜனவரியில இந்த வருஷம் ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து அதை வந்து 10 கோடியா மாத்திருக்காங்க. எங்கெல்லாம் 10 கோடி அல்லது அதுக்கு மேற்பட்ட எவ்வளவு முதலீடுகள் கொண்டாலும் இருக்கிற நிறுவனமா இருந்தாலும் அது அரசாங்கமோ தனியாரோ அங்கே ஒரு முழு நேர ஃபுல் டைம் கம்பெனி செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணணும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இது போக இவங்க வந்து சர்டிஃபைடு, இவங்க சார்ட்டர்ட் வேல்யூர்ஸ், இவங்க இது போக இன்சால்வன்சி ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க, அது பண்ணலாம் இவங்க. இது மாதிரி ஆர்பிட்ரேட்டர்னு சொல்லி இவங்களுக்கு நிறைய ஏரியா இருக்குது கம்பெனி செக்ரட்டரிக்கு. சோ இந்த மூணு பேருமே ஆடிட்டிங் ரிலேட்டடா வருவாங்க, ஆனா அவங்கவுங்களுக்கான ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏரியா இருக்குது, அந்தந்த துறையில அவங்க வந்து நிபுணத்துவம் உள்ளவங்க. ஆமா, இதுல வந்து மாணவர்களுக்கு என்னன்னா இது நிறைய தேவைப்படுறாங்க. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இந்த துறைக்கு போட்டியே இருக்க வாய்ப்பு இல்ல. எவர் கிரீன் கோர்சஸ் இது. ஊதியம்ங்கிறது பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஊதியம், வேலைக்கு தான் போகணுங்கிறது இல்ல. இவங்க சொந்தமா பிராக்டிஸ் பண்ணலாம், சொந்தமாவே. இப்ப ஒரு டாக்டர் வந்து எப்படி MBBS முடிச்சிட்டோ MS முடிச்சிட்டோ ஒரு கிளினிக் போட்டு ஹாஸ்பிட்டல் கட்டி பிராக்டிஸ் பண்றாரு, அதே மாதிரி மருத்துவ சேவையை கொடுக்கறது மாதிரி இவர் வந்து இந்த அக்கவுண்ட்ஸ், ஆடிட்டிங், டாக்ஸேஷன், இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் நிறைய இருக்கிற துறைகள்ல, ஷேர் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி அது சார்ந்த எல்லா பிரிவுகள்லயுமே இவங்க வந்து அதற்கான அந்த கன்சல்டன்சி, அந்த சர்வீசஸ் கொடுக்கறவங்க. ஓன் பிராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி சிஎம்ஏ முடிச்சவங்களும் ஓன் பிராக்டிஸ் பண்ணலாம், கார்பரேட்டுக்கு எங்க வேணாலும் வேலைக்கு போகலாம், கம்பெனி செக்ரட்டரியும் ஓன் பிராக்டிஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஜாபுக்கு போறதுனா போகலாம். இந்த மூன்று பிரிவுமே யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னு, வேற இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மாநிலங்களுடைய குரூப் ஒன் சர்வீசஸ், எதுக்கு வேணாலும் போகலாம். வேலைக்குன்னா உலக அளவுல எங்க வேணாலும் இவங்க போகலாம். உலகம் முழுமைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகள் இவை. ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். நம்ம காலேஜ் தொடர்பாகவும் சொல்லிட்டே இருந்தோம், அது குறித்து ஒரு வீடியோ நம்ம இருக்க பார்த்துட்டு வந்துடலாம். ஆடிட்டிங் படிப்புகளுக்காக சிறப்பாக செயல்படும் ஒரே முழு நேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், பெருந்துறை, ஈரோடு. அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் நேரடி பயிற்சி, டாலி, ERP, அடிப்படை கணினி பயிற்சிகள், சகல வசதிகளுடன் கூடிய விடுதி வசதிகள், மிக அதிகமான தேர்ச்சி விகிதம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், பெருந்துறை, ஈரோடு மாவட்டம். மை சிஸ் ஜெயஸ்ரீ. இங்க வந்து CA ஃபவுண்டேஷன் நான் படிக்கிறேன். ஃபேக்கல்டிஸ் அவங்க வந்து CA CMA குவாலிஃபைட் ஃபேக்கல்டிஸ், அவங்களோட அந்த ஃபீல்ட்ல அவங்க இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரியல் நாலேஜஸோட எங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3 டெஸ்டர்ஸ் இருக்கு. ரிப்போர்ட் பேரண்ட்ஸ்க்கு கரெக்டா போறதுனால எங்களோட லெவல நாங்க எப்படி இருக்கு எங்களால அனலைஸ் பண்ண முடியுது. மார்னிங் 8 ஹவர்ஸ் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு எங்க ஃபேக்கல்டிஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அங்க 4 ஹவர்ஸ் ஸ்டடி டைம்ல வந்து நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கேயும் வந்து எங்களுக்கு ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க, ஃபேக்கல்டிஸ் கூடவே இருக்காங்க. சோ அங்கே ஃபேக்கல்டிஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டா என்னென்ன டவுட்ஸ் வருவோ அப்பப்போ அதை கிளியர் பண்ணிக்க முடியுது. சிஏ ஃபவுண்டேஷன் வந்து நான் ஈஸியா பாஸ் பண்ணிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. வீடியோ பார்த்தோம், அதுல வந்து மாணவி வந்து ஒருத்தவங்க எப்படி இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாங்க அவங்களே. அவங்க முக்கியமா சொல்றது வந்து ஃபேக்கல்டிஸ் பத்தி சொல்றாங்க. நம்ம இதுல நீங்க சொன்னீங்க முழு நேர பயிற்சி அளிக்கிறோம், அதுல வந்து அந்த அதற்கான ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ சிஏ சிஎம்ஏ சிஎஸ் இது வந்து முழு நேரம் தான் படிக்கணுமா இல்ல எதற்காக நம்ம முழு நேரம் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பயிற்சி? தொழில் படிப்புகள் MBBS எப்படி ஒரு மெடிக்கல் காலேஜ்ல போய் படிக்கிறாங்க, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோ எல்லாம் முழு நேரமா எப்படி படிக்கிறாங்க, அதே மாதிரி இதுவும் முழு நேரமா படிக்கணும். ஏன்னா மிகப்பெரிய பொறுப்புகள் சார்ந்த படிப்பு இது. அது நிதி சம்பந்தமா இருக்கலாம், ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய தலையெழுத்தையே வந்து அதனுடைய போக்கையே தீர்மானிக்கிறவங்க, வெற்றியாகட்டும் தோல்வியாகட்டும் அது வந்து ஒரு சிஏ கையில இருக்குது. அதனால வந்து அந்த நிறுவனத்தினுடைய மூளையா இருக்கிறவங்க அவங்க வந்து இந்த தொழில் சார்ந்த சப்ஜெக்ட் வைஸ் நாலேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அவங்களுக்கு தரவா இருக்கணும்.
அதுக்கு முழு நேரமா படிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்றதா இருந்தாவே அவங்க இன்ஸ்டியூட் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குறைந்தபட்ச அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தா தான் பாஸே பண்ண முடியும். இதுல அவங்களுக்கு நல்ல ஒரு மாஸ்டரா இருந்தாங்கன்னா வெற்றிகரமான ஒரு ஊழியராவோ, அதாவது அவங்க பெரிய டாப் போஸ்ட்ல வந்து நிறுவனங்கள்ல சிஎஃப்ஓ சிஇஓ மாதிரி அந்த மாதிரி போஸ்ட்லயோ அல்லது சொந்தமா பிராக்டிஸ் பண்றதுலயோ அவங்க ரொம்ப வெற்றிகரமா செயல்பட முடியும். முழு நேரமா படிச்சுதான் இதை பாஸ் பண்றது வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிக்க முடியும். நான் சொன்ன ஒரு பிளஸ் டூ மாணவர் அல்லது மாணவி 4.5 அஞ்சு வருஷத்துக்குள்ள சிஏ ஆகணும்னா அவங்க ஃபுல் டைமா எடுக்கணும். இதை வந்து பார்ட் டைமா படிக்கிறேன், ஈவினிங் வருஷம் மட்டும் படிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறேன்னா அது வந்து அவங்க முடிக்கலாம் அல்லது முடிக்காமலே வந்து மன வருத்தத்துக்கு உள்ளாகலாம். ஏன்னா அதுக்கு தேவையான உழைப்பையும் அந்த நேரத்தையும் ரிட்டர்ன் பிராக்டிஸ் சொல்லக்கூடிய எழுத்துப்பூர்வமான பயிற்சிகளும் கட்டாயமா தேவை. இதை என்எம்சி வந்து அதுல காம்ப்ரமைஸே பண்றது இல்ல. 6 மணி நேரம் காலேஜ்ல அவங்களுக்கு கிளாஸஸ், 4 மணி நேரம் வந்து அவங்களுக்கு ஹோம்ஒர்க்ஸ் மாதிரி கொடுத்து டெய்லி ரிட்டர்ன் பிராக்டிஸ் இருக்குது. ஸோ அவங்க அன்னைக்கு பாடங்களை அன்னைக்கு படிச்சிருவாங்க, அவங்க சந்தேகம் இருந்தா பக்கத்தில் இருக்கிற ஸ்டடி சூப்பர்வைசர்கிட்ட கிளியர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அப்பப்போ அந்த சந்தேகங்களை கிளியர் பண்றதுனால ஒரு எந்த ஒரு பயமோ எதிர்காலத்துல தேர்வுகளை பத்தி அச்சமோ இல்லாம நம்ம மாணவர்கள் ஈஸியா பாஸ் பண்றாங்க. வெளியிருந்து வந்து எடுத்துட்டு பார்ட் டைம் எடுத்துட்டு போறவங்க யாரும் கிடையாது. சோ இப்ப விடுதலை பத்தி எனக்கு ஒரு கேள்வி, அது கேட்கணுமா தெரிஞ்சு, ஏன்னா வீடியோ பார்த்ததுல இருந்து எல்லாருக்கும் ஸ்பெஷலா வந்து சொல்றாங்க மாணவிகளே வந்து எங்களுக்கு இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றப்போ அந்த விடுதி தொடர்பாகவும் நேர்களுக்கு இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அதாவது மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தனித்தனியான விடுதி வசதிகள் அருமையா இருக்குது. காற்றோட்டமான ரூம் அறைகள் இருக்குது. அதுல அவங்களுக்கு தேவையான ஆர்ஓ வாட்டர், ஹாட் வாட்டர், நார்மல் வாட்டர், 24 மணி நேரமும் தண்ணி பிரச்சனை இல்லை. அன்இன்டரப்டட் எலக்ட்ரிசிட்டி அங்க வந்து பெரும்பாலும் அது இண்டஸ்ட்ரியல் ஏரியா பெருந்துறை, எலக்ட்ரிசிட்டி அதுல பவர் கட்டே வராது, அப்படியே வந்தாலும் ஜென்செட் அட்டாச்சு. ஸோ உடனடியே அவங்களுக்கு ஜென்செட் ஆன் பண்ணிடுவாங்க. அதனால அவங்களுக்கு அந்த படிக்கிறதுக்கு கரண்ட் இல்லையே அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. இது போக லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ் எப்பயுமே அந்த துணி துவைக்கிறது அயன் பண்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு எரிச்சலான விஷயமா இருக்கும். இல்ல படிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் அதுக்கு ரொம்ப இதா இருக்கும், எங்கேஜா இருக்கும், பாத்ரூம்ஸ் எல்லாம் அப்போ ஒரு மாதிரி இதாவாங்க. அது இந்த பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வந்து இன்பில்ட் லாண்ட்ரி ஓனாவே வச்சிருக்கோம். ஸோ அன்னன்னைக்கு அவங்க யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸஸ் அன்னன்னைக்கு ஈவினிங் கலெக்ட் பண்ணுவாங்க, அடுத்த நாள் ஈவினிங் கொண்டு வந்து வாஷ் பண்ணி அயன் பண்ணி டோர் டெலிவரி கொடுத்துருவாங்க, ரூம்ஸ்ல ஹாஸ்டல்லயே கொடுத்துருவாங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனை அந்த கவலையும் கிடையாது. இது போக வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ என்ன மாதிரியான அவங்களுக்கு ஃபுட்டு வேணுமோ அது வந்து ஹோம்லியான ஃபுட்டா இருக்கும். ஸோ ஹோம்லியான டேஸ்டி ஃபுட் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஜீரணத்திலேயோ வேற அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஹோம்லி ஃபுட்டு, ஒரு மதர்லி கேரிங். வார்டன்ஸ் வந்து எல்லாருமே வந்து அபவ் 45 ஏஜ்ல இருக்கிறவங்க, அதனால அந்த மதர்லி கேரிங் ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து அவங்க இன்னொரு செகண்ட் மதரா இருந்து அவங்க பாத்துப்பாங்க. அவங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னா அவங்களே அங்கேயே வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, டாக்டர் நந்தகுமார் மாதிரி, நந்தகோபால் மாதிரி பெரிய எமினன்ட் ENT ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, KMCH மாதிரி பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸோட டைஅப் இருக்கு, ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கு அவங்களுக்குன்னு சொல்லி, கேர்ள்ஸ் பாய்ஸுக்கும் தனித்தனியா வந்து ஆம்னி ஃபெசிலிட்டி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கு. உடம்புக்கு முடியலன்னா இமீடியட்டா வார்டன்ஸே வந்து கூட கொண்டு போய் அவங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, பேரண்ட்ஸுக்கு ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால எந்த கவலையும் கிடையாது அவங்களுக்கு. காலையில வேக்கப்ல இருந்து நைட் அவங்களுக்கு லைட் ஆஃப் டைம் வரைக்கும் எங்களுடைய ப்ரொஃபசர்ஸ் பிளஸ் வார்டன்ஸ் அவங்க கம்ப்ளீட்டா கேர் பண்ணிப்பாங்க. மாசம் 3 நாள் அவங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு விடுமுறை கிடைக்கும் அந்த டைம்ல. பேரண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ்க்கு எல்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்தா மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டா வராண்டாஸ்ல கேட்ல எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா, அவங்க பிரைவசி பாதிக்காத அளவுக்கு சிசிடிவி கேமரா சர்வைலன்ஸ் இருக்கு, செக்யூரிட்டி 24 hours செக்யூரிட்டி சர்வீசஸ் இருக்கு. அதனால எந்த கவலையும் கிடையாது. இதுக்கு மேல வந்து எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா கேர்ள்ஸ்க்கு எல்லாம் அவுட்டிங் எல்லாம் கிடையாது. பேரண்ட்ஸ் வந்தா மட்டும்தான் அவங்களோட ஏதாவது பொருள் வாங்கணும் செய்யணும்னா போயிட்டு வரலாம். வேற யார் வந்தாலும் எந்த யாருக்குமே அனுமதி இல்லை கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல. பாய்ஸுக்கும் அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஆண்ட்ராய்டு மொபைல் போன்ஸ் எல்லாம் நாங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். மொபைல் டைமிங் இருக்கு, அந்த டைமிங்ல மட்டும்தான். ஏன்னா இதுல சோசியல் மீடியா, அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் இதெல்லாமே வந்து இந்த மாணவர்களுடைய நேரத்தை திருடுறது இல்லாம அவங்க மைண்டையும் கரெக்ட் பண்ணிடும், மூளையை கரெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால அவங்க சிந்தனை முழுக்க அவங்களும் அவங்களுடைய படிப்பு மட்டும்தான்.
வேற எதை பத்தியும் அவங்களுக்கு கவலை இல்லை, வேற எந்த சிந்தனையும் அவங்களுக்கு இருக்கவும் கூடாதுன்னு நினைக்கிறோம். ஜெனரல் நாலேஜ் கரண்ட் அஃபேர்ஸுக்கு அவங்களுக்கு நிறைய பேப்பர்ஸ் இருக்கு, இங்கிலீஷ் ஹிண்டு, தமிழ் ஹிண்டு, எக்கனாமிக் டைம்ஸ், தினமணி, இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட இது நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதெல்லாம் மாணவர்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு மினி லைப்ரரி இருக்குது ஹாஸ்டல்ல, காலேஜ்ல லைப்ரரி இருக்கு, ரெஃபரன்ஸ் புக்ஸ், இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்து வச்சிருக்கோம். வேற எதை பத்தியும் அவங்க எங்கேயும் வெளியே தேட வேண்டிய அவசியம் இல்லை. கேக்குறப்போ எனக்கே வந்து ஒரு யூனிவர்சிட்டி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. சைஸ் மினி சைஸா இருந்தாலும் உள்ள இருக்கிற கெபாசிட்டி வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே இன்பில்ட்டா வச்சிருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கோம் அப்படின்ற எந்த விதத்துல வந்து மாணவர்களுக்கான ஃபெசிலிட்டிக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கறோமோ அதே விதத்துல அவங்க படிக்கிறதுக்கு நம்ம இம்பார்டன்ஸ் கொடுத்துட்டே வரோம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி கோர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றோம், அவங்க எப்படி படிக்க வைக்கிறோம், எப்படி நம்மளோட அந்த டியூரேஷன்ல அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க. சேம் டைம் எக்ஸாமினேஷன், ஏன்னா அந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம்தான் வந்து அவங்க ஒரு முழுமையான நீங்க சொல்ற மாதிரி அவங்களும் அவங்க தனிப்பட்ட முறையிலும் அவங்க பண்ணலாம், இல்லைனா ஒரு கம்பெனில போயும் இருக்கலாம் அப்படின்றப்போ அந்த எக்ஸாமினேஷன் அப்படின்றது இந்த சிஎஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? அதாவது எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றது கவர்மெண்ட் தான், அந்த இன்ஸ்டியூட் கண்டக்ட் பண்றாங்க மத்திய அரசாங்கம். அந்த நிறுவனங்கள் சிஏ படிப்புகளுக்கு சிஏ நிறுவனம், சிஎம்ஏக்கு சிஎம்ஏ நிறுவனம் கல்கத்தா, அவங்க பண்றாங்க. அதுக்கான சென்டர்ஸ் ஈரோடுல இருக்குது, தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இருக்குது, நிறைய மாவட்டங்கள்ல இருக்கு. இதுல என்னன்னா அவங்க டே ஒன்ல எங்க கிட்ட வந்து ஒரு ரா ஸ்டூடெண்டா பிளஸ் டூ முடிச்சிட்டோ டிகிரி முடிச்சிட்டோ எங்க கிட்ட வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த லெவல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல இருந்து மோட் ஆஃப் பேமெண்ட்ல இருந்து அதுவும் ஆன்லைன்ல பண்றதுல இருந்து அவங்களுக்கு எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் கொண்டு வர வைக்கிறது வரைக்கும், அது போக தேர்வுகளுக்கு எக்ஸாம் சென்டருக்கு எங்களுடைய பஸ்ஸஸ்லயே வந்து பாதுகாப்பா அவங்கள கொண்டு போய் அங்க எக்ஸாம்ஸ் டைமிங்க்கு கரெக்டா உள்ள கொண்டு போய் இன் பண்ணி திரும்ப எழுதி முடிச்சு வந்த பிறகு திரும்ப அவங்களை எங்க கல்லூரிக்கு ஹாஸ்டலுக்கு பாதுகாப்பா கூப்பிட்டு வர்றது வரைக்கும் நாங்க வந்து கேர் எடுத்துக்கிறோம். சோ முழுமையா ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் அண்ட் இன்டர் எக்ஸாம்ஸ் முடியற வரைக்கும் எங்க கிட்ட அவங்க இருப்பாங்க. எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சுட்டு தான் அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க. சோ அது கூட அவங்க வந்து கவலைப்பட வேண்டியது இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல சென்டர் போட்டாச்சு, நம்ம ஆட்டோ கிடைக்கல, பஸ் கிடைக்கல, ட்ரெயின் கிடைக்கல, மிஸ் ஆயிடுச்சோ, டைம் ஆயிடுச்சோ, உள்ள விட மாட்டாங்களோ, எந்த லாஸ்ட் மினிட் டென்ஷனும் அவங்களுக்கு இல்ல. டே ஒன்ல இருந்து டே எண்டு வரைக்கும் எக்ஸாம்ஸ் முடியறது வரைக்கும் என்எம்சி மேனேஜ்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா கேர் எடுத்துக்குது. இதுல நாங்க சொல்றதை மட்டும் ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணாங்கன்னா போதும், அவங்க கட்டாயமா 100%க்கு 100% நல்ல விதமான மதிப்பெண் எடுத்து டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிட்டு போகலாம். இவ்வளவு விஷயங்கள் சொல்றப்பவே பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த நம்பரையும் டீடைல்ஸையும் இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதற்காக இன்னொரு முறையும் நம்ம பாத்துடலாம். திரையில வருது, நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பெருந்துறை ஈரோடுல அமைந்திருக்கிறது. நீங்க தொடர்பு கொண்டு பேசணும் அப்படின்னா 9788555699 மற்றும் 9090585888 மற்றொரு முறை சொல்ற 9788555699 மற்றும் 9095808804 என்ற தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம www.nmcauditingcollege.com என்ற இணையதள முகவரியில் போயும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் தொடர்பான விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், அதனால எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், மாணவர்கள் எப்படி படிக்கணும், அவங்களுக்கான ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு. சோ என்ன விட வந்து நீங்க அவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க, நான் குறுக்கிட விரும்பாத அளவுக்கு நீங்க இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம எக்ஸாமினேஷன் முடிக்கிறோம், படிச்சு முடிச்சாச்சு, நீங்க சொல்ற மாதிரி வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அதெல்லாம் கூட சொன்னீங்க. அடுத்ததா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அதெல்லாம் கூடவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. இன்னொரு விதத்துல நாங்க ஃபாரின் போலாமா அப்படின்ற கேள்விதான் அடுத்து உடனே வரும். ஏன்னா உலகளாவிய படிப்பு அப்படின்றப்போ அதற்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்ற கேள்வியும் வரும். அந்த வேலை வாய்ப்புகள் தொடர்பா நம்மளுடைய சிஏ சார்ட் அக்கௌண்டன்சி படிப்பாகட்டும், சிஎம்ஏங்கிற காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி படிப்பாகட்டும், ரெண்டுமே வந்து உலக அளவுல இஃபாக்னு ஒரு பன்னாட்டு நிறுவனம் இருக்கு. அக்கவுண்டிங் ஆடிட்டிங் படிப்புகளுக்கு அவங்கதான் உலகளாவிய அத்தாரிட்டி. அவங்க வந்து இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் அக்கவுண்டன்ஸ் சொல்லுவாங்க. சோ அவங்க வந்து உலகளாவிய இந்த தர நிர்ணயம் பண்றவங்க, அதாவது அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும் அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவங்க நிர்ணயம் பண்றவங்க. அந்த அவங்களுடைய வழிகாட்டுதல் படி சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நம்மளுடைய சிஎஸ்சிஎம்ஏ நிறுவனங்கள் நம்ம மெம்பர்ஸ், அதுல இஃபாக்ட் மெம்பர்ஸ் அந்த பாடத்திட்டங்களை முறையா நம்ம நாட்டுக்கு தேவை, நம்ம தொழில்துறைக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அதை உருவாக்கி அவங்க அப்ரூவலோட நம்மளுடைய இந்த சிஏசிஎம்ஏ கோர்சஸ் நடத்துறாங்க, சர்டிபிகேஷன் கொடுக்கறாங்க. அதனால இந்த சர்டிபிகேட்ஸ் வந்து உலகம் முழுக்க செல்லும். போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரொஃபஷனல்
கோர்சஸ் இது. எங்க வேணாலும் வேலைக்கு போகலாம். எவ்வளவு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி, ப்ளூ சிப் கம்பெனில, அல்லது பிக் ஃபோர்னு சொல்லக்கூடிய டெலாய்ட், கேபிஎம்ஜி, இவை மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்கள், ஆடிட்டிங் ஃபார்ம்ஸ், அது எங்க வேணாலும் போகலாம் இவங்க. அதெல்லாம ஓன் பிசினஸ் பண்ணணும், ஷேர் மார்க்கெட்ல பெரிய வெற்றிகரமா வருவாங்க. லைக் ராகேஷ் ஜுன்ஜன்வாலா மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவர் பெரிய எல்லாருக்கும் தெரியும். இன்னும் நிறைய சிஏ இருக்காங்க ஷேர் மார்க்கெட்ல, அவங்க எல்லாம் வந்து பெரிய லெவல்ல, அவங்க வந்து ஸ்டாக் புரோக்கர்ஸா வந்து உள்ள இருக்காங்க, பெரிய பெரிய லெவல்ல இருக்காங்க, வங்கித்துறையில இருக்காங்க. ஸோ ஒரு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் பேங்க் போகணும், இல்ல HSBC வங்கியில வேலை பார்க்கணும்னா டைரக்டா பிரான்ச் மேனேஜரா போகலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டில் இருக்கிற எந்த வங்கி துறையிலையும் நம்மளுடைய சிஏ அல்லது சிஎம்ஏ முடித்த மாணவ மாணவிகள் நேரடியாக பணிக்கு போகலாம். அதே மாதிரி மைக்ரோ நேரடியாக டைரக்டா பிரான்ச் மேனேஜர் போஸ்டுக்கே போகலாம். மைக்ரோசாப்ட் ஆகட்டும், இன்போசிஸ் ஆகட்டும், பட்னி கம்ப்யூட்டர்ஸோ, காக்னைசன்டோ, எல்லா இடத்துலயுமே வந்து நம்மளுடைய சிஏ சிஎம்ஏக்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. உலகம் முழுமைக்கும் இருக்கிற ஐடி இண்டஸ்ட்ரியில நம்மளுடைய மக்கள் வந்து சிஏ சிஎம்ஏ மக்கள் டெக்னிக்கல் அட்வைசர்ஸா உள்ள வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதுல மிகப்பெரிய பணிகள் காத்துக்கிட்டு இருக்கு, வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. ஸோ மக்கள் பயன்படுத்திக்கணும். எங்க வேணாலும் ஐக்கிய நாடுகள் சபை கூட வேலைக்கு போகலாம் நம்மளுடைய சிஏ முடிச்சுட்டு. ஸோ எல்லா இடத்துலயுமே வந்து ஃபினான்ஸ் அது ரிலேட்டடான எல்லா ஜாப்லயுமே இவங்க தேவை. அது போக சிஎம்ஏ அப்படின்னாவே நம்ம மக்களுக்கு சிஎம்ஏ முடிச்சவங்களுக்கு இங்க முடிச்சுட்டு டைரக்டா யூஎஸ்ல இருக்கிற ஐஎம்ஏ இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ல $200 மட்டும் மெம்பர்ஷிப் கட்டிட்டா அங்கேயே மெம்பர் ஆயிடலாம். இங்க அமெரிக்கா போறதோ ஜாப் தேடுறதோ கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா சிஎம்ஏ முடிச்சவங்களுக்கு எல்லாம் அது ஒரு மேட்டரே கிடையாது. அவங்க டைரக்டா போகலாம், அவங்களுக்கு விசா எல்லாம் பெரிய ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது. சோ அந்த அளவுக்கு அங்கீகாரம் இருக்கு. அமெரிக்கா மட்டும் இல்ல, உலகத்துல ஏகப்பட்ட நாடுகள் வந்து நம்ம சிஎஸ்ஏஎம்ஏ படிப்புகளை எல்லா நாடுகளுமே கிட்டத்தட்ட அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லா இடத்துலயுமே இவங்க போகலாம். ஓன் பிராக்டிஸ் பண்றதா இருந்தா சிஏக்கள், அதுவும் வந்து நம்மளுடைய சிஏ நிறுவனம் நிறைய நாடுகளோட வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்னு சொல்லக்கூடிய எம்ஓயு போட்டிருக்காங்க. ஸோ இப்ப நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகளை ரெண்டு பேப்பர் எழுதினா போதும், சில நாடுகள்ல ஒரு பேப்பர் எழுதினா போதும், சில நாடுகள்ல மூணு பேப்பர் எழுதணும். ஸோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஓன் பிராக்டிஸ் பண்ணலாம், அவங்க கையெழுத்து அந்த நாட்டிலையும் செல்லும். ஸோ இந்திய ஜனாதிபதியோட கையெழுத்துக்கு அடுத்தபடியா இந்தியா முழுமைக்கும் செல்லபடியாகிறது ஒரு சிஏவோட கையெழுத்து. நம்ம சிஏ கையெழுத்து கல்ஃப் கண்ட்ரி முழுக்க செல்லும், வளைகுடா நாடுகள்ல எங்க வேணாலும் நம்மளுடைய சார்ட் கவர்னன்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 18-20,000 பேருக்கு மேல அங்க இப்ப இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க, கல்ஃப் கண்ட்ரில இருக்காங்க, நம்ம சார்ட் கவர்னன்ஸ் இருக்காங்க. அதனால வந்து உலகம் முழுக்க எங்க வேணாலும் போகலாம். ஸோ இது வந்து இஃபாக் அப்ரூவல் உள்ளது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சிஏக்கு அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய நிறுவனம், அது பல்கலைக்கழகங்களுடைய கூட்டமைப்பு. அவங்க இதை போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரொஃபஷனல் டிகிரின்னு பண்ணியிருக்காங்க. இது போக சிஏ சிஎஸ்க்கு வந்து இன்டர் அண்ட் ஃபைனல் லெவல யூகே நாரிக், யூகேயோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், பிளஸ் யுஏஇ யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இன்டர் வந்து யுஜி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஆகும், ஃபைனல் வந்து பிஜி ப்ரொஃபஷனல் முதுகலை தொழில்பட்ட படிப்பாகவும் அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. ஸோ வேலைக்கும் அது அவங்களுக்கு உதவும், பிளஸ் அதுல இருந்து மேல் படிப்புக்கு அவங்க ஏதாவது படிக்கணும்னாலும் அங்க இருக்கிற பெரிய கல்வி நிறுவனங்கள்ல படிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரு சிஏ முடிச்சவங்க ஏசிசிஏ லண்டன் அந்த மாதிரி பண்ணணும்னா 4 பேப்பர் மட்டும் கிளியர் பண்ணா போதும். ப்ரொஃபஷனல் லெவல்ல 4 பேப்பர் கிளியர் பண்ணாங்கன்னா இவங்க ஏசிசிஏ லண்டன் இன்ஸ்டியூட்டுடைய மெம்பரும் ஆயிடுவாங்க. சிஎம்ஏ முடிச்சவங்க 5 பேப்பர் கிளியர் பண்ணா போதும், அங்க மெம்பர் ஆயிடலாம். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகளும் இருக்கு. இவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரியறப்பவே, ஏன்னா இந்தியாவிலயும் எப்படி இருக்கு, உலக அளவுலயும் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றீங்க. இன்னொரு விஷயம் வந்து, கவர்மெண்ட் ஏதாவது ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்கன்னா நம்ம ஃபீல்ட்ல ஏதாவது அதனால வந்து சேஞ்சஸ் வருமா அப்படின்றத நம்ம பாக்குறது உண்டு. அந்த மாதிரி ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருக்கா, இல்ல இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்ல அதனால வாய்ப்புகள் அதிகமாயிருக்கா, குறைஞ்சிருக்கா, என்ன மாதிரி? 3 வருஷம் முன்னாடி இதே மாதிரி நேரலை நிகழ்ச்சியில நம்ம என்எம்சியினுடைய இதுல நம்ம புதிய தொலைக்காட்சி மூலமாவே இந்த கேள்வி வந்து வெளியிருந்து கேட்கப்பட்டது. ஒரு பெரிய ஒரு ஒரு விஐபி கேட்டார், அது வந்து அவங்களுடைய மாணவர்களுக்கு நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி. அது ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு 3 மாசம் முன்னாடி நடந்த ப்ரோக்ராம், 2-3 மாசம் முன்னாடி 2017 ஏப்ரல் மேல நடந்த நிகழ்ச்சி அது. அப்பவே நான் சொல்லியிருந்தேன், ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு ஏற்கனவே இருக்கிற வாய்ப்புகளை விட 100 மடங்கு வாய்ப்புகள் அதிகமாக போகுது, தேவைகள் ரொம்ப அதிகமாகும், பிசினஸ்ல டிரான்ஸ்பரன்சி வந்துடும், சர்வீஸ் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுவாங்கன்னு அதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஜிஎஸ்டி ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸே இந்த நிறுவனங்கள் நடத்துது. சிஏ முடிச்சவங்களுக்கு, சிஎம்ஏ சிஎஸ் முடிச்சவங்களுக்கு ஜிஎஸ்டி சர்டிபிகேட் கோர்சஸ் ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸே நடத்துறாங்க. சிஏலையும் சரி, சிஎம்ஏ சிஎஸ்லயும் சரி, அவங்க தனியாவே வந்து அதுக்கான பிராக்டிஸே கொடுக்கலாம் அவங்க ஏரியால. ஸோ அந்த அளவுக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது, எக்கச்சக்கமாக பெருகி இருக்கு. அது போக ஸ்கில் இந்தியா, மேக் இன் இந்தியா கான்செப்ட், ஸ்டார்ட் அப் பிசினஸ், ஸ்டாண்ட் அப் பிசினஸ்ல எல்லாம் வந்து இவங்களுடைய தேவைகள் தான் ரொம்ப முக்கியம்.
ஸோ புதுசாக தொழிலில் வரவங்களுக்கு, தொழில் முனைவோர்கள் நம்ம சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு சிஏனுடைய வழிகாட்டுதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பொருளை உலகளாவிய அளவுக்கு கொண்டு போறதுக்கு விலை ரீதியாக காஸ்ட் ரீதியாக நம்ம வந்து போட்டி போடுறதுக்கு சிஏனோட அறிவுரை வந்து கட்டாயம் வேணும், வழிகாட்டுதல் வேணும். அதே மாதிரி ஒரு பெரிய நிறுவனமாக அதை வந்து வழிநடத்தி போறதுக்கு, அதை வந்து டோட்டலாக நிர்வாகம் பண்றதுக்கு கம்பெனி செக்ரட்டரி வேணும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து தொழில்த்தினுடைய மூளையா முதுகெலும்பா அச்சாணியா இருந்து செயல்படக்கூடியவங்க. தொடர்ந்து பேசலாம் சார், காலர் ஒருத்தர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஹலோ, உங்களுடன். ஹலோ, வணக்கம் சார். உங்களுடைய பெயர் தகவல்கள் சொல்லிட்டு உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடுங்க. என் பேர் வந்து சங்கரன், நான் மதுரையில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. இப்ப வந்து கஷ்டம் முடிச்ச உடனே உங்க இன்ஸ்டியூட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா? ஆமா, தாராளமாக. இப்போ அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்குது, அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு, லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். நீங்க வந்து தாராளமாக இப்போ உடனேவும் ஏதாவது ஒரு லீவ் நாள் சண்டே கூட இருக்கும், அட்மிஷன்ஸ் இருக்கும், நீங்க அப்பயும் வரலாம், உங்க பாப்பாவோ பையனோ கூப்பிட்டுக்கிட்டு. அல்லது நீங்க எக்ஸாம் 24ஆம் தேதி முடியுதுன்னா நீங்க வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ள அல்லது மேக்சிமம் எவ்வளவு சீக்கிரத்துல வர முடியுமோ வந்து நீங்க முன்பதிவு பண்ணிக்கலாம். ஏன்னா லிமிடெட் சீட்ஸ் முடியுது, நீங்க அதுக்கு பிறகு நீங்க வாங்க. மார்ச் நீங்க 30க்குள்ள 31க்குள்ள கூட நீங்க வந்து நீங்க நேரடியா காலேஜ பாத்துட்டு ஹாஸ்டல்ல பாத்துட்டு எல்லா விவரங்களும் அங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்துல நீங்க இமீடியட்டா அங்க வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம், அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிக்கலாம், ரிசர்வ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து சிஏ படிக்கிறதுக்கு டிகிரி அவசியம் கிடையாதா? நிச்சயமா இல்ல, அதெல்லாம் முன்னாடி இருந்தது, 2006க்கு முன்னாடி இருந்தது, இப்ப இல்ல. குறைந்தபட்ச கல்வி தகுதி வந்து பிளஸ் டூ பாஸ் பண்ணிருந்தா போதும், எந்த குரூப் வேணாலும் இருக்கலாம். அவங்க அக்கவுண்ட்ஸ் குரூப்பா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. பிகாம் படிக்கிறாரு, அல்ல அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதாவது பிகாம் வேணும் அப்படின்னா, பிகாம் டிகிரி, எம்காம் டிகிரி, எம்பிஏ டிகிரி வேணும்னா உங்களுக்கு இன்டெகிரேட்டடாவே இதுல கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய சிஏ நிறுவனம், மத்திய அரசாங்க சிஏ நிறுவனம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க உங்க பொண்ணு வந்து சிஏ இன்டர் முடிச்ச உடனே, சிஏ இன்டர்மீடியட்ங்கிற லெவல் முடிச்ச உடனே அவங்க ட்ரைனிங் போவாங்க. 3 வருஷம் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் போகணும் இல்லையா? அந்த டைம்ல 4 பேப்பர் மட்டும் இக்னோ, இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டின்னு சொல்றோம் இல்லையா, நியூ டெல்லி, அதனுடைய ரீஜினல் ஆபீஸ் வந்து மதுரையில் இருக்கு, மதுரையில் இருக்கு. அங்கேயே வந்து அங்கேயே போய் உங்களுடைய அந்த சிஏ பதிவுக்கான எஸ்ஆர்ஓ நம்பர் எல்லாம் காட்டி 4 பேப்பர் மட்டும் அதுக்கான பணம் கட்டி நீங்க புக்ஸ் வாங்கி படிச்சு எழுதுனா போதும். இன்டர் பாஸ் பண்ணி இந்த 4 பேப்பரும் பாஸ் பண்ணிட்டா பிகாம் அக்கவுண்ட்ஸ் அண்ட் பினான்ஸ்ங்கிற டிகிரி உங்க குழந்தைக்கு கிடைச்சிரும். இது ஒண்ணு, இது ஒரு வழி. ஆமா, சிஏ ஃபைனல். ஆமா ஆமா, இக்னோல இருந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய யூனிவர்சிட்டி அது. அது போக அது எல்லா இடத்துலயும் செல்லும். நீங்க சொல்றது உலகம் முழுக்க செல்ற டிகிரி அது, அந்த பிகாம் டிகிரி. நீங்க ஃபாரின் போனாலும் அந்த பிகாம் செல்லும், ரைட்டா? அது போக சிஏ ஃபைனல் முடிச்சுட்டு உங்க குழந்தை எம்காம் டிகிரி வேணும்னா அதே இக்னோல 5 பேப்பர் கிளியர் பண்ணா போதும், எம்காம் டிகிரி கிடைச்சிடும். சோ இந்த மாதிரி ஒரு, ஆமா, அது இல்லாம அதாவது சிஏ ஃபைனல் முடிச்சவங்க, ஃபைனல் லெவல் பாஸ் பண்ணவங்க, அல்லது ஃபைனல் படிக்கும் போது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அவங்க 5 பேப்பர் பாஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எம்காம் டிகிரி கிடைச்சிடும். இது போக பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல இருக்கு இல்லையா, அந்த பாரதியார்ல பிகாம் இருக்கு, பிபிஏ இருக்கு, எம்காம் இருக்கு, எம்பிஏ இருக்கு, எல்லாமே இருக்குது. இதே 4 பேப்பர் 5 பேப்பர் தான், எது வேணுமோ அந்த மோட்ல நீங்க 4 பேப்பர் UG 5 பேப்பர் PG எடுத்துக்கலாம். பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு சிஏ நிறுவனம் வந்து MOU போட்டிருக்காங்க அவங்களோட. சோ அதுவும் நீங்க வந்து அதுவும் உங்க குழந்தை வந்து பண்ணலாம், எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க சார். அதிகமா வந்து இப்போ இருக்கிற டேட்டா பேஸ், சிஏ நிறுவனத்திலிருந்து எல்லா சிஎம்ஏ சிஎஸ் நிறுவனங்களுடைய டேட்டா பேஸ் படி பாத்தீங்கன்னா, அதிகமா வந்து யாரு சிஏ ல இறுதி வரைக்கும் ஃபைனல் வரைக்கும் போய் குவாலிஃபைடா வெளியே வர்றாங்கன்னா பிளஸ் டூ முடிச்சவங்க தான், டிகிரி முடிச்சவங்க கம்மியா தான் பாஸ் பண்றாங்க. ஆமா, ஏன் அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அதை நம்ம நேரலையில விவாதிக்க முடியாது. நீங்க நேரில் கல்லூரிக்கு வரும்போது நாங்க சொல்றோம், முக்கியமான காரணங்கள் சொல்றோம். ஒரு பள்ளியில வந்து 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் அவங்க எழுதுறாங்க, போர்டு எக்ஸாம்.
சோ அதுல எப்ப பார்த்தாலும் படிப்பு சம்பந்தமாவே இருக்காங்க, எப்பயுமே ஹோம் ஒர்க், ரிட்டன் பிராக்டிஸ், டெஸ்ட், எக்ஸாம்ஸ் போய்கிட்டே இருக்கும். அதே மனோபாவத்தோட அதே பழக்கங்களோட அந்த ஆட்டிடியூட அப்படியே தூக்கி சிஎஸ்சிஎம்ஏ சிஎஸ்க்கு அவங்க ஷிஃப்ட் பண்ணாங்கன்னா, அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா போதும், யார் வேணாலும் ஈஸியா பாஸ் பண்ணலாம். இதுதான் பிளஸ் டூ மாணவர்கள் அதிகமா வெற்றி பெறுவதற்கு காரணம். இது முக்கிய காரணம். நெக்ஸ்ட் காலேஜ் லைஃப் எப்படி இருக்குங்கறத நான் சொல்ல வேண்டியதுல உலகம் முழுமைக்கும் தெரியும். அங்கே போனா அங்க படிப்புக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது, விளையாட்டுத்தனமா இருக்கிறதுக்கு, பொழுதுபோக்குக்கு என்னங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால அதை போயிட்டு மூணு வருஷம் அந்த மாதிரி வந்து இருந்துட்டு திரும்ப இவங்க ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்குள்ள ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி இதை படிக்கணும், ஒரு குருகுலவாசம் மாதிரி இதை படிக்கணும், ஒரு தவமா பண்ணணும். சிஏங்கிறது ஒரு தவமா பண்ண வேண்டிய படிப்பு. ஏன்னா அதுக்கு பிறகு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகள் ஒரு நிறுவனத்தை மட்டும் இல்ல, அதுல வேலை பார்க்கக்கூடிய லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான அவங்களுடைய தலைகளத்தை நிர்ணயிக்கிறது. ஒரு சிஏ தப்பு பண்ணா அந்த நிறுவனமே வந்து தெருவுக்கு வந்துடும், அதுல இருக்கிற வேலை பார்க்கறவங்க தெருவுக்கு வந்துருவாங்க இல்லையா. அதனால மிக 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 பொறுப்புணர்ச்சி உள்ள, பொறுப்புணர்ச்சி மிக்க படிப்புகள் இது, சாதாரண படிப்பு இல்ல இது. அதனால இப்ப எப்படி உயிரை காப்பாத்துறதுக்கு, மனித உயிரை காப்பாத்துறதுக்கு எப்படி எம்பிபிஎஸ் மற்ற வைத்தியர்கள் இருக்காங்களோ அதே மாதிரிதான் தொழில்துறையினுடைய உயிரை காப்பாத்துறது, அதனுடைய வளர்ச்சிக்கு மூலையா இருக்கிறது எல்லாமே வந்து சிஏக்கள், சார்ட் அக்கவுண்டன்ஸ் தான். அதனாலதான் பிளஸ் டூ முடிச்ச உடனே இதுல வர்றது மிகவும் உச்சிதம். ஒரே ஒரு சந்தேகம் சார், சொல்லுங்க. ஒருவேளை சிஏ கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா what will be the future of the student? நீங்க உங்க பொண்ணோ பையனோ MBBS காலேஜுக்குள்ள போகும்போது என் பொண்ணோ பையனோ MBBS முடிக்கலன்னா அப்படிங்கிற கேள்வி முதல்ல வருமா? நிச்சயமா வராது, நூத்துக்கு 100% பேரண்ட்டுக்கு வராது. பிறகு ஏன் சிஏக்கு மட்டும் வருது? ஏன் சிஏக்குள்ள போகும்போதே இதை ஏன் நான் முடிக்க முடியாதுன்னு சொல்லி ஏன் பேரண்ட்டும் ஸ்டூடெண்டும் நினைக்கிறாங்க? முடியும்னு சொல்லி உள்ள அடி எடுத்து வைக்க வேண்டியதானே. 10th கிளாஸ்ல வந்து 3 ஃபெயில் ஆனவரு முகேஷ் ராஜ்புத் சிங்கிறவரு ராஜஸ்தான்ல ஜோத்பூர்ல சக்சஸ்ஃபுல் சிஏவா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஓன் பிராக்டிஸ் பண்றாரு. குண்டூர் மாவட்டம் ஆந்திரால குண்டூர் மாவட்டத்துல ராஜசேகர் ரெட்டிங்கிறவருக்கு 100% கண்பார்வை கிடையாது, அவரு சிஏ முடிச்சிருக்காரு. பெங்களூர்ல ரஜினி கோபாலகிருஷ்ணன் ஒரு லேடி, அவங்க வந்து சிஏ முடிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பிசிக்கலி ஹேண்டிகேப்டா இருக்கிறவங்க, சேலஞ்சரா இருக்கிறவங்க எல்லாம் ஏகப்பட்ட பேர் சிஏ பண்ணிருக்காங்க. ஆடிட்டர் சங்கரராமன் அவர் வந்து பெரிய சாதனையே பண்ணிட்டு இருக்காரு. அவர் சென்னையில இருக்காரு, சிஏல ஆல் இண்டியா 5th ரேங்க் ஹோல்டர், போலியோ அட்டாக்ல பாதிக்கப்பட்டவர், வீல் சேர்ல உட்கார்ந்துகிட்டு தான் அவர் சிஏ பண்ணாரு, சிஎம்ஏவும் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அமர் சேவா சங்கம்னு சொல்லி அவருடைய நண்பர் ராமகிருஷ்ணனோட சேர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆயக்குடியில பல லட்சக்கணக்கான பேரோட வாழ்க்கையில ஒளியேற்றிக்கிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் சிஏ பண்ணியிருக்காங்க. உங்க பொண்ணோ பையனோ ஏன் பண்ண முடியாது? ஏன் சிஏ படிப்புக்கு வரும்போது மட்டும் முடிக்க முடியலன்னா, முடிக்க முடியாதுங்கிற தாட் ஏன் நெகட்டிவா வருது எல்லாருக்கும்? இதுதான் தமிழ்நாட்டுல வந்து இல்ல, தமிழக மாணவர்கள் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பூதம் மாதிரி, பிசாசு மாதிரி பாக்குறாங்க, பயந்து பயந்து வர்றாங்க. ஃபர்ஸ்ட் அடியே முடியாது அப்படின்னா நிச்சயமா முடியாது, முடியும் அப்படின்னு நம்பி எடுத்து வச்சோம்னா முடியும். இதுதான் இப்படி நீங்க கேட்டது. நம்பிக்கை தான் சொல்ல வரல. இப்ப நீங்க 30-40% பாஸ் பண்றாங்கன்னு சொன்னீங்க, சோ அப்ப 60% வந்து அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி? அப்படியெல்லாம் இல்ல. நீங்க இந்த தாட் வந்து நீங்க வேற ஆங்கிள் யோசிக்கிறீங்க. இது வந்து பெசிமிஸ்டிக் வே. ஆக்சுவலி நீங்க அக்கறையோட கேக்குறீங்க, அது புரியுது. ஆனா இதுல யார் வந்து ஒரு கரெக்டான ஒரு நாளைக்கு 10-12 மணி நேரம் உழைப்ப கொடுக்கறாங்களோ, இதுக்கு பிரில்லியண்டா இருக்கணுங்கிறது இல்ல, ஸ்கூல் டாப்பரா இருக்கணுங்கிறது இல்ல, கோல்டு மெடல் தேவையில்லை, ஸ்டேட் ரேங்க் தேவையில்லைங்க. நார்மல் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், தமிழ் மீடியம் படிச்சவரு, கிராமத்து பள்ளியில படிச்சவங்க, உங்களுக்கு எத்தனை பேர் வேணும்? பிரேமா ஜெயக்குமார் ஆட்டோ டிரைவரோட பொண்ணு, கள்ளக்குறிச்சியில பக்கத்துல சங்கராபுரம்ங்கிற ஊர்ல தமிழ் மீடியம் படிச்ச பொண்ணு அவங்க, ஆல் இண்டியா நம்பர் ஒன் வந்திருக்காங்க. சேலம்ல ஸ்ரீராம்ங்கிற பையன் நம்பர் ஒன், சென்னையில வந்து ஜான் பிரிட்டோங்கிற பையன் வந்திருக்காரு. இவங்க எல்லாம் வந்து சாதாரணமான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. இவங்க யாரும் ஊட்டி கான்வென்ட்ல படிக்கல, சிம்லா கான்வென்ட்ல படிக்கல, ஐசிஎஸ்சி சிலபஸ் படிச்சவங்க கிடையாது. இதுக்கு தேவை ஈடுபாடு, உழைப்பு. அதுக்கான உழைப்பை கொடுத்தா இதை யாரு வேணாலும் படிக்கலாம். எங்க வீட்டுல என்னுடைய தங்கச்சி தமிழ் மீடியம் அரசாங்க பள்ளியில படிச்சவங்க, இன்னைக்கு சிஏ ஃபைனல் ஒரு குரூப் பெண்டிங் இருக்கு, எந்த கோச்சிங்கும் போகாம செல்ஃப் ஸ்டடியில பாஸ் பண்ணிருக்காங்க. இது உழைப்பு, இது எப்படி வேணாலும் படிக்கலாம். இதுக்கு சரியான வழிகாட்டுதல் இருந்தா கரெக்டா 4.5 to 5 years அவங்க சிஏ ஆகலாம், 4 சிஎம்ஏ ஆகலாம். இதுல வந்து முதல் தேவை பெற்றோர்களுக்கு நம்பிக்கை வேணும், நம்ம பிள்ளையால இது பண்ண முடியும். ஏன்னா இது மத்த தொழில் படிப்புகள் மாதிரி தான், இதுவும் என்ஜினியரிங் போறாங்கன்னா பாஸ் பண்ணிட்டு வர்றாங்க, எம்பிபிஎஸ் போறாங்க பாஸ் பண்றாங்க, ஆர்கிடெக்ட் போறாங்க பாஸ் பண்றாங்க. ஏன் சிஏ மட்டும் போறவங்க ஃபெயில் ஆகுறாங்கன்னு தமிழ்நாட்டுல எல்லாரும் யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இது அப்படி நீங்க நினைக்கிறது மாதிரி கடினமான படிப்பு இல்ல.
சரியான ஒரு முழுநேர பயிற்சி, சரியான வழிகாட்டுதல், தேர்ந்த தேர்ச்சி பெற்ற பேராசிரியர்களுடைய வழிநடத்துதல், இதெல்லாம் இருந்து செல்ஃப் பிராக்டிஸ் கரெக்டா பண்ணாங்கன்னா இது யாரு வேணாலும் பண்ணலாம். இதுதான் உண்மை. நன்றி. சோ நீங்க சொன்ன மாதிரி வழிகாட்டுதல் இருந்தா, அதுலயும் கடின உழைப்பு இருந்தா யார் வேணா வெற்றி பெறலாம் அப்படின்னு சொன்னீங்க. சோ வழிகாட்டுதலுக்கு தான் NMC இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது தொடர்பான வீடியோ ஒன்னு இருக்கு, பாத்துட்டு வந்துடலாம் சார். படிப்புகளுக்காக சிறப்பாக செயல்படும் ஒரே முழு நேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பெருந்துறை ஈரோடு. அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் நேரடி பயிற்சி, டாலி, ERP, அடிப்படை கணினி பயிற்சிகள், சகல வசதிகளுடன் கூடிய விடுதி வசதிகள், மிக அதிகமான தேர்ச்சி விகிதம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பெருந்துறை ஈரோடு மாவட்டம். இந்த காலேஜ்ல வந்துட்டு சிஏ சிஎம் ரெண்டு கோர்ஸ் இருக்கு. நான் இங்க வந்து சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிக்கிறேன். இந்த காலேஜ்ல வந்து ஸ்டாஃப் ஃபேக்கல்டிஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே சிஏ சிஎம்ஏ குவாலிஃபைட் ஸ்டாஃபா இருப்பாங்க. நம்ம வந்து எப்போ டவுட் கேட்டாலும் அவங்க வந்து கிளியர் பண்ணி தருவாங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்டாஃப் ரொம்ப கைண்டா இருக்கிறதுனால டவுட் கேட்கறதுக்கு எந்த தயக்கமும் இருக்காது. எல்லா சப்ஜெக்ட்லயுமே நம்மளுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி தருவாங்க. அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், புக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து காலேஜே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம அதுக்காக எங்கேயும் வெளில போக வேண்டியதில்லை. எஸ், நம்ம பார்த்தோம் இப்ப வீடியோ. அதே மாதிரி மாணவர்கள் நீங்க சொன்ன அத்தனை விஷயங்களும் அங்க இருக்கு அப்படின்றது மாணவர்கள் மூலமாவே நம்ம இப்ப கேட்டோம். எப்படி படிக்கிறது, நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். ஒரு தடவை நான் போன் நம்பர் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன், சொல்லிட்டு இருந்தேன் சார். நேர்களை நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா பெருந்துறையில இருக்கு, ஈரோடு மாவட்டம். அதற்கான எண்கள் 9788565699 மற்றும் 9095808804. மற்றொரு முறை சொல்றேன், 9788565699 மற்றும் 9095808804 ஆகிய எண்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பேசலாம். அது மட்டும் இல்லாம www.nmcauditingcollege.com என்ற இணையதள முகவரியில் போயும் காலேஜ் தொடர்பான நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இருந்தே பேசிட்டு இருந்தோம், நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் மாணவர்களுக்கு எப்படி உறுதுணையா இருக்குது, மாணவர்களை எப்படி வழி நடத்தி போறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருந்தோம். இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி பேரண்ட்ஸ் கேக்குற எல்லாருமே கேக்குற விஷயம், எக்ஸாமினேஷன் டஃப் அப்படின்றதுதான் வந்து ஒரு மித்த, அது அப்படி கிடையாது அப்படின்னு நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க. இதுல பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ் தான் வருது இல்லையா. சோ பொதுவா வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும், அந்த மாதிரி இதுவும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா? அது தொடர்பான பதிலுக்கு போறதுக்கு முன்னாடி நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம். வணக்கம், ஹலோ. உங்களுடன் தொடர்பு எண்களுக்கு தொடர்பு கொண்டு நேரடியா அவரோட பையனை அழைச்சிக்கிட்டு நேர பேரண்டும் ஸ்டூடெண்டும் வரணும். அங்க டைரக்டா எங்களுடைய அகாடமிக் கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க, அவங்க ப்ராப்பரா கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க, கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, மத்த எல்லா விவரங்களும் காட்டுவாங்க, ஹாஸ்டல் காட்டுவாங்க, கிளாஸஸ். இல்ல, எஜுகேஷன் லோன் இருக்கு சார், 10 லட்ச ரூபா வரைக்கும் எஜுகேஷன் லோன் கொடுக்கறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சிஏ சிஎம்ஏ சிஎஸ்க்கு தனித்தனியா 10-10 லட்ச ரூபா இதுக்கு எஜுகேஷன் லோன் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. நீங்க எஜுகேஷன் லோன் வாங்கியும் படிக்கலாம். எங்ககிட்ட அந்த மாதிரி பல மாணவர்கள் படிக்கிறாங்க, எஜுகேஷன் லோன் இருக்குது. மற்றபடி இதுல இடஒதுக்கீடு எல்லாம் கிடையாது, இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன்லாம் இதுல கிடையாது. இதுல வேற மாதிரி எந்த ஒரு OCBC SC ST கோட்டா எதுவும் கிடையாது. 100 மதிப்பெண்கள் கொண்ட ஒரு பேப்பர்ல 40 மதிப்பெண்கள், அக்ரிகேட் 50% இருந்தா யார் வேணாலும் சிஏ. நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. மற்றொரு முறை நான் அட்ரஸையும் போன் நம்பரும் சொல்லுவேன், நீங்க அதை நோட் பண்ணிட்டு காலேஜ் நேரடியாவே நீங்க தொடர்பு கொண்டு பேசிக்கலாம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. நம்ம பேசிட்டு இருந்தோம் அந்த எக்ஸாமினேஷன்ல அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன், இடஒதுக்கீடே இல்லாத அறிவுக்கும் திறமைக்கும் மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஆகக்கூடிய தொழில் படிப்பு இருக்குதுன்னா சிஏ சிஎம்ஏ சிஎஸ் தான். இந்தியாவில் வேற எந்த படிப்புகளும் இல்ல, ஐஏஎஸ்ல கூட இடஒதுக்கீடு இருக்கு. இதுல வந்து குறைந்தபட்ச அந்த தகுதி யாருக்கு இருக்கோ அவங்க யாரு வேணாலும் ஆகலாம், இதுல எந்த பேரிகேட்ஸும் கிடையாது. நெக்ஸ்ட் நீங்க கேட்டதுக்கு வந்து இப்போ நெகட்டிவ் மார்க் அப்படிங்கறது சிஏ ஃபவுண்டேஷன்ல 4 பேப்பர் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் 2 பேப்பர் வந்து டெஸ்கிரிப்டிவ் டைப், நெகட்டிவ் மார்க் இல்ல. 3வது பேப்பர் வந்து பிசினஸ் மேத்ஸ், லாஜிக்கல் ரீசனிங்,
அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிற புள்ளியியல். இது 40, 20, 40, 100 மதிப்பெண்கள். இதுல ஒரு தவறான விடைக்கு கால் மதிப்பெண்கள் கட் பண்ணுவாங்க, 0.25 மார்க் கட் பண்ணுவாங்க. நாலாவது பேப்பர் எக்கனாமிக்ஸ் அண்ட் காமர்ஸ் பேப்பர், அது வந்து அதே மாதிரி நெகட்டிவ் மார்க். இது ரெண்டும் ஆப்ஜெக்டிவ் டைப், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல இருக்கும். 0.25 மார்க் இந்த ரெண்டு பேப்பர்ல ஒரு தவறான விடைக்கு கட் பண்ணுவாங்க. என்டையர் சிஏ 20 பேப்பர், ஒரு பிளஸ் டூ மாணவருக்கு 20 பேப்பர், ஒரு பட்டதாரிக்கு 16 பேப்பர் இருக்கும். 4 பேப்பர் வராது, இந்த பவுண்டேஷன் வராது. இந்த 20 பேப்பர்ல இந்த நான் சொன்ன பவுண்டேஷன்ல இருக்கிற 3வது, 4வது பேப்பர்ல மட்டும்தான், இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல தான் அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கே இருக்கு. மீதி 18 பேப்பர்ல எங்கேயுமே நெகட்டிவ் மார்க் இல்ல. இப்போ போன வருஷம் 2019 மேல இருந்து சிஏல இன்டர்லயும் ஃபைனல்லையும் 4, 4, 8 பேப்பர் ஆப்ஜெக்டிவ் டைப்ல கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 30:70 ரேஷியோல 30% ஆப்ஜெக்டிவ் டைப், 70% டெஸ்கிரிப்டிவ் டைப்னு. அதுல கூட நெகட்டிவ் மார்க் இல்ல, நெகட்டிவ் மார்க் இல்ல. சோ அதுல சரியான விடை கொடுத்தாங்கன்னா மார்க் கிடைக்கும், தப்பான விடை கொடுத்தாங்கன்னா நெகட்டிவ் மதிப்பெண் கிடைக்காது. அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. சோ எந்த பயமும் தேவையில்லை. அதே மாதிரி ட்ரைனிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 75 மதிப்பெண், செகண்ட் இயர்ல ஒரு 75 மதிப்பெண்களுக்கு தேர்வு முறைகள் இருக்குது. இப்போ டெஸ்ட் இருக்குது ட்ரைனிங்ல, ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்ல, அங்கேயும் வந்து கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் தான், அங்கேயும் நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது. சோ அதனால எந்த இடத்துலயுமே அந்த மாதிரி நெகட்டிவ் மார்க் கிடையாது. சிஏ பவுண்டேஷன்ல 3வது, 4வது பேப்பர்ல மட்டும்தான், அந்த ரெண்டு பேப்பர்ல தான் நெகட்டிவ் மார்க் இருக்கு. மீதி 18 பேப்பர்ல எங்கேயுமே இல்ல. அதே மாதிரி ட்ரைனிங்ல வைக்கக்கூடிய டெஸ்ட்லயும் இல்ல, வேற எந்த இடத்துலயுமே நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஓகே, சோ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அதுல இடையில நீங்க சொன்னீங்க மாணவர்கள் வந்து இத்தனை வருஷம் வந்து முழு நேரமா படிச்சுட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறமா ட்ரைனிங் போவாங்க அப்படின்னா. அண்ட் நீங்க அதுல இம்பார்ட்டன்டா சொன்னது, ட்ரைனிங் சமயத்திலேயே கூட அவங்களுக்கு வந்து சேலரி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டைபண்ட் கொடுப்பாங்க, ஒரு ஊக்கத்தொகை, ஒரு புகார சம்பளம் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஸ்டைபண்ட் வந்து அவங்களுக்கு அரசாங்கம் இன்ஸ்டிடியூட் நிர்ணயம் பண்ணியிருக்கிறபடி கொடுப்பாங்க. பட் அதை விட அதிகமாகவே எல்லா இடங்கள்லயும் பெரும்பாலும் கொடுப்பாங்க. அதனால அதெல்லாம் சிஎம்ஏலாம் வந்து அவங்களுக்கு எங்களுடைய மாணவர்கள் மாசத்துக்கு ட்ரைனிங்லயே அவங்களுக்கு 22,500 to 28,000 வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க மாசம், ஸ்டைபண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. சேலரி அவங்களுக்கு எல்லாம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலதான், குறைஞ்சபட்சம் 1.5 to 3 லட்ச ரூபாய் இந்தியால சிஏக்கு சேலரி, அப்ராட்ல 4 லட்ச ரூபாய்க்கு மேல மாசம் சேலரி. சிஎம்ஏக்கு அதே மாதிரி சிஎஸ்க்கும் 1 லட்ச ரூபாய், 1.5 லட்ச ரூபாய் கம்மியா சேலரி கிடையாது. இந்த படிப்புகள் எல்லாமே மாசம் 1 லட்ச ரூபாய்க்கு மேல நம்ம நாட்டிலேயே ஊதியம் வாங்கக்கூடியது. வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா 3 to 5 lakhs வரைக்கும் இவங்களுக்கு பேசிக் பிகினர்ஸுக்கே கொடுக்குறாங்க. ஓகே சார், சோ மற்றொரு முறை காலேஜோட எண்களையும் அட்ரஸையும் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திரையில வரக்கூடிய எண்களுக்கு நேர்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். அதாவது என்எம்சி காலேஜ், அதாவது பெருந்துறை ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. அது தொடர்பான இணையதள முகவரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ற இணையதள முகவரிக்கு போய் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம சார், எண்களை நீங்க ஒரு தடவை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன், தொடர்பு கொள்ளக்கூடிய எண்களை. ஓகே, சோ நம்ம நிகழ்ச்சியில ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கோம் நம்மளுடைய எண்களை திரும்ப திரும்ப ஒரு முறை, இருந்தாலும் மற்றொரு முறை நானும் சொல்லிடல. www.nmcauditingcollege.com அப்படிங்கிற இணையதள முகவரியில் போனாங்கன்னா எங்க கல்லூரியை பத்தி மற்ற அந்த கோர்ஸ பத்தி விவரங்களே எல்லாமே கொடுத்துருக்கோம். இதுல இருக்கிற அவங்களுடைய ரோல்ஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, எல்லா விவரங்களுமே அதுல இருக்கு. எப்படி அட்மிஷனுக்கு அப்ரோச் பண்றதுங்கிறோம் வெப்சைட்ல இருக்கு. ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த தொழிற்படிப்புகள் ஆடிட்டிங் தொடர்பான நிறைய தகவல்கள் நேயர்களுக்கும் மாணவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே வந்து அவ்வளவு இன்ஃபர்மேஷன் நான் இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஹலோ, உங்களுடன் என் நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பெருந்துறை ஈரோடு.